அம்மா நீங்க அமைதியா இருங்க. அமைதியா இருந்தது நான் பேச முடியும். அம்மா சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? அவ்வளவுதானே? நீங்க சொல்லுங்க தாயே. நீங்க தைரியமா இருங்க, நான் ஒரு உறுதியா ஒருத்தரும் உங்களை காலி பண்ண முடியாது. உங்க பிள்ளை நான் இருக்கிற வரை ஏவருது பண்ண முடியாது. மக்களுக்கு தான் முதல்ல இடம் தேவை. எந்த சாமி இந்த இடத்துல எனக்கு கொடுங்க கேட்டுச்சு? கேட்கல. தைரியமா இருங்க, நான் இருக்கேன். கவலைப்படாம மட்டும் இருங்க. நீங்க என் அன்பிற்குரிய என் சொந்த என் அருமை பெற்றோர்கள், பேரன்புமிக்க எனது தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். உங்களுடைய பிரச்சனையை வந்து என்னுடைய குமாரன் மூலமாகவும், இங்கே இருக்கிற தம்பி என்னுடைய தம்பிகள் எல்லாம் எனக்கு எடுத்து கொஞ்சம் அமைதியாக இருங்க எடுத்து சொல்லிட்டாங்க. நான் எல்லாம் உள்வாங்கி கொண்டேன். உங்களுடைய அச்சம் அவசியமற்றது. உங்களுடைய கோரிக்கை மிக நியாயமானது. இது பல இடங்களில் இது நடக்கிறது. இங்கே மட்டும் இல்லை, சென்னையில் கூட இது ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு என்று மக்களினுடைய குடியிருப்பை வாழ்விடங்களை அவர்கள் வெளியேற்றுகிறதை தொடர்ந்து நாங்கள் பார்க்குறோம். தொடர்ச்சியாக அந்த கடத்தில் நின்று போராடி அந்த மக்களின் வாழ்விடங்களை பாதுகாத்து கொடுத்துருவோம். இவங்க சொல்கிறது இது கோயில் இடம் என்று. கோயிலுக்கு அந்த இடத்தை கொடுத்தது மக்கள் தான் என்பதை ஆட்சியாளர்கள் கணத்தில் வச்சுக்கணும். எந்த கடவுளும் எனக்கு 500 ஏக்கர் கொடு 1000 ஏக்கர் கொடுன்னு எதுவும் கேட்கல. நம்ம பார்த்து கொடுத்துருக்கிறதா? மக்களுக்கு வாழ்றதுக்கு இடம் இல்லைங்கிற போது மக்களுக்கு எல்லாத்தையும் கடவுள் கொடுக்கும்னா வாழ்றதுக்கு இடத்த கொடுக்காதா என்ன? மக்களுக்கு போக தான் மீதி. அதனால் அரசு அதிகாரத்தில் இருப்பவர்கள், குறிப்பாக அறநிலைத்துறை, இத்தனை ஆயிரக்கணக்கான குடும்பங்கள், இவ்வளவு மக்கள், அவர்களுடைய மன உணர்வுக்கு மதிப்பளித்து அவருடைய உங்களுக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்தை தந்த மக்கள் கவலையும் கண்ணீருமாக வீதியில் நிற்கிற நிலையை நீங்கள் மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. மீறி இல்லை இல்லை அது அப்புறப்படுத்தித்தான் தீர வேண்டும் என்று நீங்கள் அடம்பிடித்தால் பேரெழுச்சியான போராட்டத்தை நாங்கள் செய்ய வேண்டியது வந்துடும். அந்த நிர்பந்தத்திற்கு அந்த கட்டாயத்திற்கு எங்களை தள்ளவிடாது. கவலையும் கண்ணீருமாக வேதனையோடு வருந்தி நிற்கிற என் மக்களின் முகத்தை பார்த்து இறைவனே இறக்கப்படும் போது, ஆண்டவனே இறக்கப்படும் போது, ஆட்சியாளர்கள் இறக்கப்படவில்லை என்றால் அந்த ஆட்சியை இறக்குவதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை. அந்த நிலைக்கு நீங்கள் போக மாட்டீர்கள் என்று நாங்கள் கருதுகிறோம். எனவே என் மக்கள் இவ்வளவு தூரம் நடந்து வந்து நான் அவர்கள் இருக்கிற இடத்திற்கு போறதாக இருந்தது, நீங்கள் அவர்களை கலைத்து விட்டீர்கள். பாதி பேரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டீர்கள். மீதி இருக்கிற என் இன சொந்தங்கள், என் பேரன்புமிக்க பெற்றோர்கள், இந்த எளிய மகன் என்னை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்றால் என் மீது அவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை நினைத்து நான் பெருமையும் திமிரும் கொள்கிறேன். எந்த நாங்கள் எங்கள் மக்களிடமிருந்தே மக்களுக்காக வந்தவர்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கூட்டத்தில் ஒருவனாக நின்ற என் போன்ற பிள்ளைகள் இன்று கூட்டத்திற்கு முன்னாடி நிற்க காரணம், நீண்ட காலமாக துன்பப்பட்டு துயரப்பட்டு அவதிப்பட்டு அல்லல் பட்டு நிற்கிற எங்கள் இன சொந்தங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்திற்காக தான் இங்கே நிற்கிறோம். எனவே ஆட்சியாளர்களுக்கு நான் அன்போடு வைக்கிற கோரிக்கை, அறநிலைத்துறை இடமாகவே இருந்தாலும் மக்களின் வாழ்விடத்தை அப்புறப்படுத்துவது அவசியமற்றது.
அது தேவையற்றது. மறுபடியும் பேரெளிச்சியான போராட்டத்தை எங்களை செய்ய தூண்டாதீர்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். என் மக்களின் மன உணர்வுக்கு மதிப்பளித்து அவருடைய கோரிக்கையை ஏற்று அவரவர் வாழ்விடங்களை அவரவர்களுக்கே அளிக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். நீங்கள் கோயிலுக்கு நல்ல காரியம் செய்யுங்க, எதை வேணாலும் செய்யுங்க. நீங்க சிப்காட்டுக்கு ஆக்கிரமிக்கிறத ஏர்போர்ட்டுக்கு ஆக்கிரமிக்கிறத விடவா, என் மக்கள் ஆக்கிரமிச்சு வீடு கட்டிட்டான் அதை விடவா. பல ஆயிரம் ஆண்டுகளா நாங்க வேளாண்மை செய்ய வந்த விளைநிலங்களை பறித்து பறித்து முதலாளிகளுக்கு தொழிற்சாலைகள் கொடுப்பதை விடவா என் மக்கள். இது ஆண்டவன் இடம்னா ஆண்டவன் சொன்னா நாங்க விட்டு வேற இடத்துக்கு போறோம். ஆண்டு கொண்டு இருக்கிறவர்கள் சொன்னா நாங்க அந்த இடத்த விட்டுட்டு போறதா இல்ல, கவனத்துல எடுத்துக்கிறோங்க. வழக்கு இருக்கா, வழக்குல வழக்கை நாங்க பார்த்து கொள்கிறோம். ஒருவேளை இந்த நீதிமன்றம் சொல்லுதா, நாங்க உச்ச நீதிமன்றம் போய் பார்த்துக்கிறோம். அது எங்க வேலை, நீங்க தலையிடாம இருக்கிறது நல்லது. நீங்க என் முன்னாடி நிற்கிற என் இன சொந்தங்களுக்கு, என் நறுமை பெற்றோர்களுக்கு, தாய்மார்களுக்கு சொல்லுவேன், என் அக்கா தங்கைகளுக்கு, நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் பிள்ளை, உங்கள் உடன் பிறந்தவன் இருக்கிற வரை உங்கள் வாழ்விடத்தை யாரும் ஆக்கிரமிக்க முடியாது, அப்புறப்படுத்த முடியாது. நம்பிக்கையோடு நீங்க கலைந்து செல்லுங்கள், எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். நம்பிக்கையோடு இருங்க, நிம்மதியா போய் தூங்குங்க. யாரும் சொல்லமாட்டேன், யாரும். நீங்க நீங்க எத்தனையோ சாமிகள் இருக்கும், ஆனா குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கும்ல, காவல் தெய்வம் ஒண்ணு இருக்கும்ல. எனக்கு குலதெய்வம் பெண் தெய்வம், எங்களுடைய காளி, வீரமாகாளி. ஆனா அவ பேரை நான் சொல்றேன். உங்க எல்லாருக்கும் முன்னாடி ஐயனாரா ஒரு கற்பனை சாமியா நின்னு இந்த இடத்த பாதுகாப்பே நம்பிக்கையோட இருக்கு. வேற வெளியாங்க யாரும் உங்களை வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நிம்மதியா போயிருங்க, இடத்துல நெருக்கடி கொடுத்தா, அம்மா நெருக்கடி கொடுத்தா ஒரே ஒரு அழைப்பு தான், அடுத்த 4 மணி நேரத்துக்கு இருப்பேன்.